விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை ஊடக நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இவருடைய மாலை நேர்த்து வணக்கங்கள். சந்திரமுகி டூ வந்து சந்திரமுகி ஒன்னோட எதிரி. இப்படின்னா ஒரு எதிரியை வெல்வது எவ்வளோ கஷ்டம், அது தனக்குத்தானே எதிரியாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம். அப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் அப்படி ஒரு சேலஞ்சை தனக்குத்தானே எடுத்துக்கிட்டு இந்த படத்தை இயக்குனர் பி வாசாரு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு இயக்குனர். சந்திரமுகி ஒன்று வந்து 800 நாட்களை கடந்து நம்முடைய சென்னை சாந்தி தியேட்டரில் ஓடிய படம். அந்த மாபெரும் வெற்றியை 17 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கெல்லாம் இருக்கும்போது அவருக்கு அந்த கேள்வி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அந்த கேள்விக்கு எக்ஸ்ட்ராடனரியாக பதில் சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணில் கூட நான் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பார்த்த சந்திரமுகியில் ஜோதிகா மேடம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சந்திரமுகி எப்படி இருப்பாங்க, ஜோதிகா மேடம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேட்டன் எப்படி இருப்பார், இதைத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்களுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய பி வாசவரின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சந்திரமுகி எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்தாங்க, வேட்டையன் எப்படி இருந்தார், எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் உண்மையான வேட்டையனை உண்மையான சந்திரமுகியை இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் நான் வந்து ஒரு நல்ல கேரக்டரில் இயக்குனர் வாசவருடைய அன்பளிப்பில் நடிச்சிருக்கேன். வழக்கமான ஒரு எலிவலை தனிவலை, அது எலிவலையானாலும் தனிவலைங்கிற கான்செப்டில் சின்ன படங்கள் நடிப்பேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லாருடையும் உங்கள்கிட்ட நல்லா பழகியிருக்கேன், பேசியிருக்கேன். பெரிய படங்களில் மேக்ஸிமம் நடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஸ்கோப் இருக்காதுங்கிறத நிறைய படங்கள் தவிர்த்திருக்கேன். நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும், இந்த படத்துலையும் அப்படி தான் ஓப்பனாக சொல்கிறேன். பெரிய படம் வடிவேலன் இருக்காங்க, அவங்க வந்து பெரிய லெஜெண்ட், நம்ம அதுக்கு முன்னாடி போய் காமெடி பண்ணால் எடுபடுமா அப்படிங்கிற கேள்வியில் எனக்கு நிறையா இருந்துச்சு. ஆனால் என்னுடைய தந்தை மாதிரி என்னுடைய இயக்குனர் பி வாசவர்கள் தான், நீ எம்ஆர் ராதா மாதிரியா, உனக்கு காமெடி வரும், வில்லன் வரும், எல்லாம் வரியா, நீ எப்படியா இந்த படத்தில் உனக்கு எல்லாம் இருக்கியா பண்ணியா அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தாங்க. சொன்ன மாதிரியே இந்த படத்தில் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஈவன் ஷார்ட்ஸ், ட்ரெய்லர், அன்பு, கோபம், அதட்டல், அரவணைப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு இயக்குனராக இந்த படத்தில் எனக்கு பி வாசர் அண்ணன் வந்து அமைஞ்சாங்க. ஏன்னா நான் எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்கேன், எவ்வளோ காமெடி பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை கட்டி போட்டு இந்த படத்தில் நீ இப்படி தான் நடிக்கணும், இப்படி தான் உன் கை வரணும், இப்படி தான் உன் கண்ணு அசையணும், உன் பொறுமை இப்படி தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொருத்தரும் நடித்து காமிச்சது எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் மிகப்பெரிய பாடமாக இருந்துச்சு. ஒரு டைரக்டருக்கு இவ்வளோ திறமை வேணும் அப்படிங்கிறதே வந்து வாழும் சாட்சி அந்த படத்தில் சந்திரமுகி படத்தில் வாசர் இருந்தாங்க. என்னோடய வடிவில் அண்ணன் நடித்தது வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியம்னா அவருடைய மீம்ஸு, அவருக்காக நிறைய ட்ராக்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், அது அவருக்கே தெரியாது நான் ஒரு அசனேட்டராக அவர் கூட நடிக்கிறது பெருமை. இதுக்கெல்லாம் மேலே நம்முடைய மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர்ஜி வந்து எனக்கு எப்பயுமே ஒரு இன்ஸ்பிரேஷன். அதை நான் லேட்டஸ்ட்டாக அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் கடந்த ஒரு 10-15 வருஷமாகவே நான் அவருடைய ஃபாலோயர்ஸ், அந்த மீம்ஸில் அவருடைய அந்த சோசியல் மீடியாவில் அவர் பண்ணுற சேவைகள், கருணைகள் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் ஒரு சின்ன மனமாற்றங்கள் வந்து அந்த மாதிரி நான் நடந்துகிட்ருக்கேன். இந்த படத்தில் எனக்கு 3 விஷயம் கிடச்சிது. 1, பெரிய சம்பளம். 2, இயக்குனர் பி வாசு அவர்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டை எப்படி டீல் பண்ணுறாரு, எந்த கோபமும் இல்லாமல், எந்த பதட்டமும் இல்லாமல், நடிகர்கள்ட்ட எந்த அதட்டலும் இல்லாமல், ஒரு குடும்ப தந்தையுடைய அரவணைப்போடு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் டீல் பண்ணுறாரு, ஒரு பெரிய காமெடி, பெரிய கிளைமாக்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மேட்ரை பேசி இருந்தாலும் சரி, ஒரே உழைப்பை எப்படி கொட்டுறாரு அப்படிங்கிற ஒரு 2 விஷயம். 3 விஷயம் மாஸ்டரோட அன்பு. இது 3 சேர்ந்து இந்த படம் இதில் நான் நடிச்சிருக்கேன். இந்த படம் இன்றைக்கி சொல்லுங்கள், எழுதிங்க, மார்க் மை வேர்ட். உங்களுடைய அத்தனை கேள்விக்கும் பதிலாக உங்களுடைய புருவம் வந்து உயரும் இந்த படம் பார்க்கும்போது. இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அண்ட் நடிகை சுபிக்ஷா அவர்கள்.